நைட்டு 12 மணி. என்ன ஆகி போச்சுன்னா, சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய பஸ்ஸு பிரேக் டவுன் தான் நிற்கிது. எப்படியும் சரி பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரியாக சரியாகும், நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வரோம். பார்த்தீங்களா, ஹைவே பேட்ரோல் அவங்க வந்து பாதுகாப்பு நின்றுட்டே இருக்கிறாங்க. இப்போ போயிட்டு என்ன ஏதாவது வித்தியாசமாக எதாவது நடக்குதான் பார்ப்போம். எப்படியும் சிலர் கோவப்படுவாங்க. ஏற்கனவே ஒரு அம்மா எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு தனியாக ஸ்பெஷலாக எதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. பார்ப்போம் வேலை நடந்துட்டு ஆக மொத்தம் 12 மணிக்கு ஸ்டாப் ஆன வண்டி இன்னும் சரியாகலை. 4 மணி. நம்மள்கிட்ட 2 மணி நேரத்தில் சரியாயிருந்து நானுங்க என்னென்னமோ வந்தானுங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல டிரைவர் ஒருத்தர் இன்னொருத்தர் கண்டக்டராக வரல, அவர் தான் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர் லைட்டாக தண்ணி போட்டுருக்காரு. அது போக மெக்கானிக்காக வந்திருக்கானுங்க. எல்லா நாய்களும் தண்ணியை போட்டிருக்கானுங்க. வேலையை செய்யறதுக்கு துப்பு இல்லை. ஒரு இதை தூக்குறதுக்கு துப்பு இல்லை. அந்த கியர் பாக்ஸை தூக்குறதுக்கு துப்பு இல்லை. நான் போய் தூக்கி நிறுத்தின போகிறது தான் அந்த இது நின்றுது. முட்டா போயில் இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுக்கு. மக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு கிடக்காங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு போகணும், 2 மணி நேரம் சொன்னீங்க, 12 மணிலேருந்து 2 மணி நேரம்னா இப்போ என்ன மணி என்னாச்சு, எங்களுக்கு போக முடியல அப்படின்னு சத்தம் போட்டு கிடக்காங்க. பாவம், எல்லோரும் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கே நிறைய வேலைகள் இருக்குதுனாலே ஆஃபீஸ் போகணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேல்மருவத்தூரில் 4 மணிக்கு நிற்கிது. நாகர்கோவில் எத்தனை மணிக்கு போய் சேரும், கஷ்டமான நிலைமை தான். இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல. அப்போ இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேசஞ்சருடைய கஷ்டத்துக்கு இது பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வாங்கின ஃபேர் அப்படியே திருப்பி கொடுப்பானுங்களா, கொடுக்க மாட்டானு. கள்ளப்பயில MRM ட்ராவல்ஸ் ஏதாவது வேற ஏதாவது ஏற்பாடாவது பண்ணியிருக்கணும். ஒரு மயிறு ஏற்பாடும் பண்ணல. 2 மணி நேரத்தில் சரி பண்ணிடணும்னு சொல்லி ஏமாற்றி மக்களை
நாலரை மணி நேரம் நிற்க வச்சுருக்காங்க வெளியில். அதுவும் ஏசி பஸ்னாலும் உள்ளேயும் உட்கார முடியாது, வெளியில் பிளாட்ஃபாரத்தில். எல்லாம் ஏசி பஸ் புக் பண்ணுற மக்கள் எப்படி இருக்கும்? அந்த மக்கள் எல்லாம் பிளாட்ஃபாரத்தில் போய் படுத்துடாங்க. சரி பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ சரியாயிருன்னு சொல்லியிருக்கானுங்க, பாப்பா எப்படி சரியாகுதுன்னு.